150 கோடி. வலிமை படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னா 115 கோடியே 25 லட்சம். இந்த அஜித்துடைய சம்பளம் வந்து 70 கோடி ரூபா. இயக்குனர் ஹெச் வினோத் சம்பளம் 4 கோடி. கதாநாயகி ஹியூமா குரேசி சம்பளம் 1 கோடி. இந்த படத்தின் வில்லன் நடிகர் கார்த்திகேயா சம்பளம் 60 லட்சம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சம்பளம் 1 கோடியே 25 லட்சம். கதாநாயகன் அஜித்துடைய சம்பளம் வந்து 50 கோடி ரூபா. இயக்குனர் ஹெச் வினோத் சம்பளம் 5 கோடி ரூபா. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சம்பளம் 1 கோடியே 50 லட்சம். இந்த 150 கோடியில் படத்தினுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது வெறும் 60 கோடி. எஞ்சிய 90 கோடிங்கிறது அந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான சம்பளம். இந்த படத்தின் வில்லன் நடிகர் கார்த்திகேயா சம்பளம் 75 லட்சம். கதாநாயகி ஹியூமா குரேசி சம்பளம் 50 லட்சம். அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் டெக்னீசியன் சம்பளம் 2 கோடியே 25 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏறக்குறைய 60 கோடி. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா வலிமை படத்தினுடைய பிசினஸ் 161 கோடி ரூபா. ஆக மொத்தம் வலிமை படத்தினுடைய பிசினஸ்ங்கிறது 141 கோடி ரூபா. ஏற்கனவே சொன்னேன் இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 150 கோடி அப்படின்னு. ஸோ பிசினஸ் 161 கோடி அப்படின்னா தயாரிப்பாளர் போனி கபூருக்கு கிடைக்கும் லாபம் அப்படிங்கிறது வெறும் 11 கோடி தான். இதுல வலிமை படத்தினுடைய தயாரிப்பு செலவு 115 கோடியே 25 லட்சம் சொன்னேன். ஸோ பிசினஸ் ஆன 141 கோடியில இந்த தொகையை கழித்தால் எஞ்சியது பார்த்தீங்கன்னா 25 கோடியே 75 லட்சம்.